ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 9th சயின்ஸ் லெசன் 2க்கு உண்டான புக் பேக் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். வீடியோவில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க இருக்கிறது ஆன்சர் ப்ரீஃப்லி. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் பேஜ் நம்பர் 16ல இருக்குது. எல்லாரும் பேஜ் நம்பர் 16 எடுங்க. அதில் விலாசிட்டி அப்படின்னு நமக்கு ஒரு ஹெட்டிங் இருக்குது. அந்த ஹெட்டிங்கில் 6th 1ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் உண்டான ஆன்சர் அதைத்தான் நான் இங்கே போட்டிருக்கேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக கீழே இந்த ஃபார்முலாவை மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். அடுத்ததாக செகண்ட் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் பேஜ் நம்பர் 15ல் இருக்குது. பேஜ் நம்பர் 15 எடுத்துக்கோங்க. அதில் டிஸ்டன்ஸ் அப்படின்னு நமக்கு ஒரு ஹெட்டிங் இருக்குது பாருங்கள். அந்த ஹெட்டிங்கில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும், இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்ததான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட், சரிங்களா? அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் உள்ளது ஃபஸ்ட்டு பாயிண்ட். திரும்ப இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் உள்ளது என்ன பாயிண்ட் அப்படின்னா செகண்ட் பாயிண்ட். இதை நீங்கள் டேபிளர் காலம் போட்டு எழுதுங்க, சரிங்களா? இப்படி டேபிளர் காலம் போட்டுக்கோங்க. போட்டு இதில் டிஸ்டன்ஸு, இதில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு நேராக ஃபஸ்ட்டு பாயிண்ட் எழுதுங்க, செகண்ட் பாயிண்ட்டுக்கு நேராக செகண்ட் பாயிண்ட் எழுதுங்க. அதுதான் உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட், இந்த செகண்ட் பாயிண்ட் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். மார்க் பண்ணிக்கோங்க. தேர்டு குவஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் பேஜ் நம்பர் 15ல் இருக்குது. பேஜ் நம்பர் 15 எடுத்தீங்கன்னா அதில் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்ட்டு இருக்கும். அதில் செகண்ட் பேரா ஃபுல்லாக தேர்டு குவஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். ஃபோர்த்து குவஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் பேஜ் நம்பர் 16ல் இருக்குது. பேஜ் நம்பர் 16ல் ஸ்பீடு அப்படின்னு நமக்கு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அந்த ஹெட்டிங்கில் இங்கே ஸ்பீட் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. இங்கே விலாசிட்டின்னு ஹெட்டிங் போடுங்க. பாயிண்ட் 1க்கு நேராக பாயிண்ட் 1 எழுதுங்க, பாயிண்ட் 2க்கு நேராக பாயிண்ட் 2 எழுதுங்க. நான் உங்களுக்கு பாயிண்ட் 1 பாயிண்ட் 2 போட்டே மார்க் பண்ணியிருப்பேன், சரிங்களா? இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் பாயிண்ட் 1. அடுத்ததாக இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் என்னது அப்படின்னா பாயிண்ட் 2. இது வந்து ஸ்பீடு ஹெட்டிங். அடுத்ததாக விலாசிட்டிக்கு இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட். இது 2 மார்க் குவஸ்டின் அப்படிங்கிறனால 2 பாயிண்ட் எழுதுனா போதுமானது. அடுத்ததாக 5 குவஸ்டின், 5க்கு உண்டான ஆன்சர் பேஜ் நம்பர் 16ல் இருக்குது. பேஜ் நம்பர் 16ல் லாஸ்ட் பேராகிராஃபில் இந்த இஃப் அப்படின்னு ஆரம்பிக்கா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1, 2, 3, 4 இந்த ஆக்சிலரேஷன் இது வரைக்கும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து 5th குவஸ்டின் உண்டான ஆன்சர். அடுத்ததாக 6th குவஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் பேஜ் நம்பர் 21ல் இருக்கு. பேஜ் நம்பர் 21ல் இந்த செகண்ட் பேராகிராஃபில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து 6th குவஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். செவன்த்து குவஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் பேஜ் நம்பர் 23, 21ல் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை நம்ம எழுத வேண்டியது 23ல் உள்ளதை ஃபஸ்ட்டு எழுதணும். பேஜ் நம்பர் 23ல் இந்த சர்க்குலர் மோஷன் அப்படின்னு ஹெட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இதான் என்னது அப்படின்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எழுதிக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு எழுத வேண்டியது. அடுத்ததாக பேஜ் நம்பர் 21ல் செகண்ட் பேராகிராஃபில் 1, 2, 3, 4 இந்த 4வது லைனில் இந்த எக்ஸாம்பிள்னு ஆரம்பிக்கா இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் இந்த 8th வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து 6th குவஸ்டினுக்கு உண்டான, சாரி 7th குவஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். வீடியோவில் அடுத்ததாக ஆன்சரின் டீட்டெயில் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் பேஜ் நம்பர்
19 and 20 ல இருக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 19 எடுங்க அதுல equation of motion அப்படினு ஹெட்டிங் இருக்கும் அதுல இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க இதில இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த 2.8 னு இருக்கா இத நீங்க அடிச்சிடுங்க இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பிக்சர் உண்டு இது கீழ இருக்கா இதுவும் உண்டு அப்படியே நெக்ஸ்ட் பேஜ் எடுத்தீங்கனா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லா உண்டு சரிங்களா இது உண்டு இது எல்லாமே என்னது அப்படினா உண்டு எது வரைக்கும் அப்படினா இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டீடைலோட ஆன்சர் அடுத்ததா செகண்ட் டீடைலுக்கு உண்டான ஆன்சர் பேஜ் நம்பர் 15 ல இருக்கு எல்லாரும் பேஜ் நம்பர் 15 எடுத்தீங்க அப்படினா टाइप्स ஆஃப் மோஷன் அப்படி நமக்கு ஒரு ஹெட்டிங் இருக்கு அந்த ஹெட்டிங்ல இங்க இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்ததா யூனிஃபார்ம் மோஷன் அப்படி ஹெட்டிங் போட்டு இந்த பாராகிராஃபை மார்க் பண்ணிக்கோங்க அடுத்ததா நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படினு ஹெட்டிங் போட்டு அதே பக்கத்துல சைடுல இருக்கு பாத்தீங்களா இந்தத மார்க் பண்ணிக்கோங்க இதான் வந்து செகண்ட் டீடைல் குண்டான ஆன்சர் அடுத்ததா 1 மார்க் சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் குண்டான ஆன்சரை நான் உங்களுக்கு புக்லயே மார்க் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க அத பார்த்து என்ன செஞ்சுங்க அப்படினா மார்க் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் லெசனுக்கு உண்டான புக் பேக் குவெஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படினா அப்லோட் பண்ணிருக்கோம் மற்ற பாடங்களுக்கு உண்டான புக் பேக் லெசனுக்கு உண்டான ஆன்சரை நீங்க பார்க்கணும் அப்படி நினைச்சீங்கனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பாருங்க அதுல லிங்க் இருக்கும் அதை நீங்க டச் பண்ணி மற்ற பாடங்களுக்கு உண்டான புக் பேக் குவெஸ்டினுக்கு உண்டான ஆன்சரை நீங்க பார்க்கலாம் வேற எந்த பாடத்துக்காவது உங்களுக்கு புக் பேக் குவெஸ்டின் உண்டான ஆன்சர் வேணும் அப்படினா அத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவீங்க நான் உங்களுக்கு வித் இன் 1 வீக் உள்ள உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படினா அத நான் அப்லோட் பண்ணிடுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்புல்லா இருந்துச்சுனா உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க